ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அதிசாரமாக கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போறாரு. ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. குருவின் பார்வை பலருக்கும் அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். குருவின் சஞ்சாரம் சிலருக்கு சில நேரங்களில் சாதகமான பலன்களையும் சில நேரங்களில் பாதகமான பலன்களையும் கொடுக்கும். இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தந்து வந்த குரு பகவான் இனி 8ஆம் இடம் சென்று கும்ப வீட்டில் அமர போறாருங்க. ஆனா அவரோட பார்வைகள் உங்களுக்கு சாதகமா அமையுது. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2, 4, 12 ஆகிய இடங்களை பார்வை செய்ய போறாரு. அவருடைய 2ஆம் இடத்து பார்வையின் பலனாக உங்களுக்கு பொருளாதார வசதி மேம்படும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்து இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 4ஆம் வீட்டுக்கு ஏற்படும் குருவின் பார்வையின் மூலம் தாயார் மூலம் சொத்து சேர்க்கை உண்டாக கூடும். வீடு கட்ட மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். உங்களோட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வெளியிடங்களில் பெயரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்வை செய்வதால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவாக இருப்பது மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும். வழக்கால் நெருக்கடிகள் வந்து நீங்கும். பணவரவு இருந்தாலும் செலவுகளும் ஏற்படும். மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க. வேலை சுமை கனவு தொல்லை உங்களை வாட்டுங்க. சொத்து வரியை செலுத்தி சரியா பராமரிப்பு பண்ணுங்க. திடீர் பயணங்களால் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். உடல்நிலை சோர்வடையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடிதான் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணுங்க. வாங்கிய பணத்தை திருப்பி தருவதில் நம்பியவர்களே துரோகம் செய்வாங்க. கொடுத்ததை கேட்டா பகையாக மாறுங்க. ஊதிய உயர்வு தாமதப்பட்டாலும் உத்தியோக உயர்வுகள் கிடைக்க பெற்று மகிழ்ச்சி உருவாகும். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வந்தாலும் கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாடுகளால் லாபம் குறையுங்க. கூட இருக்கிறவங்களே தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. 5/3/2021 முதல் 22/5/2021 வரைக்கும் 23/7/2021 முதல் 13/11/2021 வரை காலகட்டத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் நினைத்த காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. வெளியிடங்களிலும் குடும்பத்திலும் உங்களோட அந்தஸ்து உயருங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால சேமிப்பு பண்ணுவீங்க. சொத்து பிரச்சனை சுமூகமா முடியும். வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். 23/5/2021 முதல் 22/7/2021 வரை சவயம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் குரு பகவான் செல்வதால் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. புதிய நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம். 6/4/2021 முதல் 14/9/2021 வரை உங்களோட ராசிக்கு 8ஆம் வீடான கும்பத்தில் குரு அதிசாரமாகியும் வக்ரமாகியும் செல்வதால் பணம் வரும். ஆனா சேமிக்க முடியாதுங்க. வீண் செலவுகள் அலைச்சல்கள் அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடன் கருத்து மோதல்கள் வரும். அரசு விவகாரங்களில் அலட்சியம் காட்டாதீங்க. இந்த ஆண்டு குரு 8இல் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 14/9/2021 முதல் 20/11/2021 வரை குரு உங்க ராசிக்கு 7இல் சஞ்சரிக்க இருக்கும் காலத்தில் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் என்பதால் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சுபகாரியங்கள் நடக்குங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.